Hi guys, welcome back to another ESL video. So in the video நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி நேத்திக்கு ஒரு ரைட் விங்கரை சைன் பண்ணியிருக்காங்க நின்தாய். அவரை பத்தின ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸ் அண்ட் அனாலிசிஸ் தான் கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த லைக்கு தட்டி விட்டுருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மணிப்பூரை சேர்ந்த 20 இயர்ஸ் ஓல்டு ரைட் விங்கர் நின்தாய். இவர் பார்த்தீங்கன்னா ஏஐஎஃப்எஃப் எலைட் அகாடமியில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2017 U-17 நடந்த வேர்ல்ட் கப் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு வேர்ல்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா இந்திய டீமுக்காக பார்த்தீங்கன்னா நின்தாயும் செலக்ட் பண்ணுறாங்க. ஒரு ரைட் விங்கராக பார்த்தீங்கன்னா அங்கேயும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அங்கே பண்ண ஒரு பிளேயிங்கை வச்சு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆரோஸ் பார்த்தீங்கன்னா ஐலிக்காக பார்த்தீங்கன்னா இவரை செலக்ட் பண்ணுறாங்க. 27 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆரோஸ்க்காக பார்த்தீங்கன்னா இவர் ஐலீக்கில் ப்ளே பண்ணியிருக்காரு. இவரோட ஃபர்ஸ்ட் டெபியூ பார்த்தீங்கன்னா December 5 மினர்வால் பஞ்சாப் எஃப்சி விசஸ் இந்தியன் ஆரோஸ். அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆரோஸ்க்காக பார்த்தீங்கன்னா 80-50 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இவர் இறங்குறாரு. அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து 2-0 பார்த்தீங்கன்னா மேட்சை லூஸ் பண்ணுறாங்க இந்தியன் ஆரோஸ். ஃபஸ்ட்டு மேட்சே பார்த்தீங்கன்னா அவர் வந்து மேட்சை வந்து தோல்வியோடு பார்த்தீங்கன்னா இவருடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஹை லீக்கில். 27 மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆரோஸ்க்காக ப்ளே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018 U-19 இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா SAFF பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறாங்க. அதாவது சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் மெயின் டீம் பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 2018 பார்த்தீங்கன்னா U-19 டீம் பார்த்தீங்கன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு லீக்கில் பார்த்தீங்கன்னா இவருக்கும் சான்ஸ் கிடைக்குது நின்தாய்க்கும். நின்தாயும் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு இந்தியன் டீமுக்காக. ஒரு ரைட் விங்கராக சூப்பராக பண்ணுறாரு, சூப்பராக ப்ளே பண்ணி இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா டைட்டில் அடிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தார். ஒரு நல்ல பிளேயர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிளேயர் அவார்டையும் பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பிளேயர் அவார்டையும் பார்த்தீங்கன்னா வாங்குறாரு. அவருடைய ஒரு சின்ன வயசுலேயே பார்த்தா அந்த அவார்டையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாங்குறாரு. ஒரு சூப்பரான பிளேயராக திகழ்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல்குள்ளே என்ட்ரு ஆவார். நார்த் ஈஸ்ட் யுனிவர்சிட்டிக்காக பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஐஎஸ்எல்ல என்ட்ரு ஆகிறாரு. 24 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் யுனிவர்சிட்டிக்காக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருக்காரு ஐஎஸ்எல்ல. ஒரு சூப்பரான பிளேயர், ஒரு யங் பிளேயர். இப்போ சிஎஃப்சி பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. 20 இயர்ஸ் ஓல்டு நின்தாய் பார்த்தீங்கன்னா சென்னை சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ரைட் விங்கராக சிஎஃப்சி பார்த்தீங்கன்னா தாய் சிங்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான பிளேயர், ஒரு டேலண்டட் பிளேயர். ஒரு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பிளேயர் அவார்டை வாங்கியிருக்காரு. இந்த ஒரு சைனிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்றதை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லாம் ஷேர் பண்ணுங்கள். நவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக லைக் வச்சுருந்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சரி வாங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்.